Hi friends, this is Vignesh. In this video, we will complete the topic of compound interest. Last class, we will talk about simple interest topic. So, in this class, we will talk about the students and the simple interest. That is the continuation of the compound interest. Simple interest and compound interest topic, we will cut TNBS. We will cut the same as 2 KLB and 3 KLB. We will cut the max group 1, group 2, 2A4. எந்த எக்ஸாம் எடுத்தோம்னாலும் இப்போ மேக்ஸில் 25 க்வெஸ்டின்ஸ் வரும். அந்த 25 க்வெஸ்டின்ஸில் மினிமம் கேரண்டிங்கிறது 2, அதிகபட்சம் 3 கேள்வி போகலாம். ஸோ இப்போ ஒரு க்வெஸ்டின் பேப்பரில் 3 க்வெஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு கேள்வி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், இன்னொரு கேள்வி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், இன்னொரு கேள்வி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கும். ஸோ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபார்முலா மூலமாகவும் அப்ரோச் பண்ணலாம், லாஜிக்கல் மூலமாகவும் அப்ரோச் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னு பார்த்துடலாம். நமக்கு ஃபார்முலா அப்படிங்கிறது மொத்தமாக ஒரு 6 ஃபார்முலா. இந்த 6 ஃபார்முலா மனப்பாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஈஸியாக ஃபார்முலா வச்சே சால்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆல்டர்னேட்டாக நமக்கு லாஜிக்கலையும் பண்ண முடியும், நம்ம ஆப்ஷன்லேருந்து எடுத்து பண்ணலாம். ஸோ இந்த டாப்பிக்கில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காமன் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஃபார்முலா வைஸ் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போன கிளாஸில் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்ட்டுன்னு தான் ஃபார்முலா வரும் பிஎன்ஆர் பை 100. ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு கூட்டு வட்டி ஈக்குவல்ட்டுன்னு ஃபார்முலா கிடையாது. நமக்கு ஃபார்முலா அப்படிங்கிறது மொத்த தொகையை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஃபார்முலா இருக்குது. சரிங்களா, இதில் எப்படிலாம் கேட்டகரியாக க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் இயர்லி நார்மலான கூட்டு வட்டி, ஆண்டுக்கான கூட்டு வட்டின்னு ஒரு டாபிக்லேருந்து கேட்கலாம். அடுத்த கேட்டகரி எடுத்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் ஹாஃப் இயர்லி, அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்ற டாபிக். சரியா, ஹாஃப் இயர்லி. அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் குவார்டர்லி, காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸை ஃப்ராக்ஷனில் கொடுத்துருப்பாங்க, 2.5 வருஷம், 3.25 வருஷம், 4.75 வருஷம் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. சரியா, அந்த இயரை ஃப்ராக்ஷனில் கொடுத்து கேட்குறது, அந்த மாடலுக்கு தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன், 5வது பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 இயர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா, 6வது பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அந்த வித்தியாசம் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம் 3 இயர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்க, நார்மலாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கான ஃபார்முலா அப்படின்னா ஆண்டுக்கு நார்மல் சமுக்காக யூஸ் பண்ணுற ஃபார்முலா அப்படிங்கிறது அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+R/100 பவர் n. சரியா, ஹோல் பவர் என்னு. எப்பயும் போல பிங்கிறது பிரின்சிபல் அசல், ஏங்கிறது அமௌண்ட் மொத்த தொகை, ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பவர்ல என்ன இருக்கு இல்லையா என்னங்கிறது வருடம், நம்பர் ஆஃப் இயர்ஸ். இது நார்மல் ஃபார்முலா, அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+R/100 பவர் n. சரிங்களா, இப்போ அடுத்த கேட்டகரி வந்தோம் அப்படின்னா காம்பவுண்ட் ஹாஃப் இயர்லி, அரையாண்டுக்கான ஃபார்முலா அப்படிங்கிறது சேம் ஃபார்முலா எப்படி மாற்றுவாங்க அப்படின்னா, இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா இந்த 6/2 வரும். ஏன் அப்படின்னா அரையாண்டு. சரியா, 1 வருஷத்துக்கு 6, அப்போ 6 வருஷத்துக்கு 6/2. அதே மாதிரி பவர்ல இங்கே என்ன இருந்துச்சுன்னா இங்கே 2 என்ன. சரியா, அப்போ ஃபார்முலா அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+R/100 பவர் ஹோல் பவர் 2 என். சரிங்களா, அதே மாதிரி குவார்டர்லி, இப்போ காலாண்டு, காலாண்டுக்கும் அதே ஃபார்முலா எப்படி மாறுது அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அரையாண்டுனா டிவைட் பை 2 போட்டோம் இல்லையா, இப்போ காலாண்டுனா டிவைட் பை 4, அங்கே 2n அப்படின்னா இங்கே 4n சொல்கிறப்ப தான். அப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+R/100 ஹோல் பவர் 4n. சரிங்களா, பாருங்கள் இங்கே நார்மலாக ஆர், இது R/2, இது R/4, இது என், இது 2n, இது 4n. சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸில் 2 1/3 இயர்ஸ் இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுக்குறாங்க. சரியா, டேரெக்டாக 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்னால் இந்த ஃபார்முலாவில் போட்டுக்கலாம். இப்போ 2 1/3 இயர்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேம் ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணுறோம், அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+R/100 பவர் n இருக்கு இல்லையா, இந்த என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் 2 1/3 இயர்ஸ்னால் 2 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதனால் இங்கே பவரில் 2 போட்டிருக்கோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் எக்ஸ்ட்ரா என்ன சேர்க்கணும் அப்படின்னா, இங்கே இன்னும் இயரில் 1/3 இயர்ஸ் மிச்சம் இருக்குது, 3/1 வருஷம் மிச்சம் இருக்கு இல்லையா, அப்போ அதை மட்டும் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க 1+R/100 அப்படியே எடுத்துருக்கணும். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை விட இங்கே ஃப்ராக்ஷனில் இருக்கு இல்லையா அதை மட்டுமே பிடிக்கும். ஸோ இப்போ 1/3 இயர்ஸ். சரிங்களா, இப்போ சப்போஸ் இதுவே 1/2 இங்கே இருந்துச்சுன்னா இங்கே 6 × 1/2 போட போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா, இது நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஃப்ராக்ஷனில் கொடுத்தா மட்டும். இதுக்கப்புறம் இந்த ரெண்டு நம்ம ஏற்கனவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் எப்பயும் போல தான், மொத்த தொகை அப்படிங்கிறது என்னது, மொத்த அமௌண்ட் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இருந்த பிரின்சிபல் ப்ளஸ் அது கிடைக்கக்கூடிய வட்டி. சரியா, பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அசல், அதுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி, இது ரெண்டு சேர்ந்து தான் மொத்த தொகை. அப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் இந்த ரெண்டுமே காமன் தான். அதே மாதிரி நமக்கு வட்டி மட்டும் வேணும்னா என்ன பண்ணணும், ஆரம்பத்தில் இருந்த மொத்த தொகையிலிருந்து அசலை கழிச்சோம் அப்படின்னா அதுதான் வட்டி. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறமா டிஃபரன்ஸ்,
சரிங்களா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்றது கேள்வியா கேட்பாங்க கண்டிப்பா இதுல இருந்து ஒரு क्वेश्चंस வரும் சோ இதுகான ஃபார்முலா மொத்தம் ரெண்டு வகையில क्वेश्चंस இருக்கும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 சரி அப்ப 2 இயர்ஸ் அப்படி கேட்டாங்க அப்படினா டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு p into r by 100 ஹோல் ஸ்கொயர் சரிங்களா வித்தியாசம் ஈக்குவல் டு அசல் இன்டு வட்டி வீதம் டிவைடட் பை 100 ஹோல் ஸ்கொயர் இந்த r by 100 மட்டும் ஹோல் ஸ்கொயர்ல இருக்கும் இது ரெண்டு வருஷத்துக்கு சப்போஸ் இதுவே 3 வருஷத்துக்கு கேக்குறாங்க அப்படினா இந்த ஃபார்முலாவும் அதேதான் p into r by 100 ஹோல் ஸ்கொயர் பட் எக்ஸ்ட்ராவா பிராக்கெட்ல என்ன வரும் அப்படினா r by 100 plus 3 சரிங்களா r by 100 plus 3 சில பேர் r plus 300 by 100 னு போடுவாங்க இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ரெண்டுல எதுனாலும் எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த முக்கியமா இந்த 6 ஃபார்முலா இந்த 6 ஃபார்முலா மட்டும் முக்கியமா நோட் பண்ணிக்கங்க இதில இருந்து கட்டாயமா நமக்கு ஒரு क्वेश्चन கேரண்டியா இருக்கும் சரியா காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்ல இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन இருக்கும் சிம்பிள் இன்ட்ரஸ்ட்ல இருந்து ஒரு क्वेश्चन இருக்கும் மூணாவது क्वेश्चन உங்களுக்கு கேக்குறாங்க அப்படினா இந்த டிஃபரன்ஸ்ல இருந்து ஒரு क्वेश्चन இருக்கும் சரிங்களா இந்த டாபிக்கோட வெயிட்டேஜ் ரொம்ப முக்கியம் 25 கேள்வில ரெண்டுல இருந்து குறைந்தபட்சம் ரெண்டு அதிகபட்சம் மூணு கேள்வி கேட்பாங்க சரிங்களா இப்போ ஒவ்வொரு क्वेश्चनா நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க ராம்லால் டெபாசிட்டட் ரூபீஸ் 8000 விட் ஏ ஃபைனான்சியல் கம்பெனி ஃபார் 3 இயர் அட் ஏ காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் அட் தி ரேட் ஆஃப் 15% பெர் ஆனம் வாட் இஸ் தி அமௌண்ட் தட் ராம்லால் கெட் ஆஃப்டர் 3 இயர்ஸ் சரியா ராம்லால் அப்படிங்கறவர் ரூபாய் 8000 15% கூட்டு வட்டி தரும் ஒரு நிதி நிறுவனத்துல முதலீடு செஞ்சார்னா 3 ஆண்டுகளுக்கு அவருக்கு என்ன கூடுதல் தொகை கிடைக்கும் சரியா அந்த 8000 ரூபாய்க்கு எவ்வளவு வட்டியோட சேர்த்து மொத்தமா கிடைக்கும் அப்படினு கேட்டிருக்காங்க சோ இந்த டாபிக்ல இப்போ இது காம்பவுண்ட் ஆனுவலி சரியா நார்மல் சம் கேட்டிருக்காங்க அசல் பிரின்சிபல் 8000 கொடுத்திருக்காங்க மொத்தம் 3 வருடத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 15% பெர் ஆனம் கொடுத்திருக்காங்களே ஆண்டுக்கு 15% அப்ப ஃபார்முலா நமக்கு என்னது நார்மல் ஃபார்முலா அமௌண்ட் ஈக்குவல் டு p into 1 + r by 100 பவர் n சரிங்களா இப்போ இந்த ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படினா பிரின்சிபல் அப்படிங்கற இடத்துல எவ்வளவு இருக்கு 8000 இருக்கு இன்டு 1 + r r அப்படிங்கிறது 15 சோ 15 / 100 பவர்ல n இருக்குலையா சோ nங்கிறது மொத்தம் எத்தனை வருஷம் 3 வருஷம் சரிங்களா இப்போ எழுதலாம் இதுக்கு அடுத்த ஸ்டெப் இந்த 8000 இன்ட் இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும் எவ்வளவு கிடைக்கும் 1 இன்ட் 100 100 + 15 115 / 100 ஹோல் கியூப் சரியா மொத்தமா மேல நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 கொடுத்திருக்கால பவர்ல 3 னு எழுதிக்கலாம் இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் இது 5 டேபிள கேன்சல் பண்ணலாம் இல்லையா 5 டேபிள் அடிச்சோம் அப்படினா 20 இன்ட் 5 100 23 இன்ட் 5 115 சரிங்களா அப்ப இது எப்படி எழுதலாம் 8000 இன்ட் 23 / 20 ஹோல் கியூப் இருக்குலையா ஹோல் கியூப் அப்படினா என்னது மூணு தடவை செப்பரேட்டா எழுதலாம் அப்ப இன்ட் 23 / 20 இன்ட் 23 / 20 சரிங்களா பாருங்க இப்போ இதல 3 0 இருக்கா 3 0 கேன்சல் பண்ணிக்கலாம் இதுக்கு அப்புறம் 2 டேபிள் வச்சோம்னா 4 இன்ட் 2 8 2 இன்ட் 2 4 சோ 2 2 அடையறோம் சோ இன்டைரக்ட் என்ன அப்படினா 20 கியூப் அப்படிங்கறது தான் 8000 சோ கேன்சல் ஆயிடும் அப்ப நமக்கு ஆன்சர் என்ன 23 இன்ட் 23 இன்ட் 23 சரியா 23 கியூப் எவ்வளவுன்னு மறப்படாம இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரியா 23 கியூபோட வேல்யூ அப்படிங்கிறது 12167 சரிங்களா சோ அப்ப மொத்த அமௌண்ட் எவ்வளவு அப்படினா 12167 சரியா முன்னாடி சொன்ன மாதிரி வெறும் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்கான ஃபார்முலா கிடையாது இது இது மொத்த தொகைக்கான ஃபார்முலா சோ அமௌண்ட் வந்து 12167 இப்போ இதுல வெறும் வட்டி மட்டும் எவ்வளவுன்னு கேட்டாங்க அப்படினா வெறும் இன்ட்ரஸ்ட் மட்டும் வேணும் அப்படினா நாம என்ன பண்ணனும் அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலா கழிக்கணும் சோ அப்ப 12167 ல இருந்து அசல் 8000 கழிச்சோம் அப்படினா 4167 அப்படிங்கறது தான் என்னது வெறும் வட்டி மட்டும் சரி அப்ப மொத்த தொகை அப்படிங்கிறது 12167 வட்டி அப்படிங்கிறது 4167 சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு 21 ல இருந்து 29 கியூப் வரையும் மனப்பாடம் பண்ணிக்கங்க நிறைய சம்ஸ்க்கு காம்பவுண்டர்ஸ்ல அதுவே ஆன்சரா கூட வரும் சரிங்களா சோ இந்த சம் புரியுது இல்லையா இப்போ இதே சம் லாஜிக்கலா பண்ண முடியுமா அப்படினா லாஜிக்கலாவும் ஈஸியா பண்ணலாம் சோ அது எப்படிங்கறத பார்க்கலாம் பாருங்க இதே சம் லாஜிக்கலா எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க இப்போ லாஜிக்கலா சால்வ் பண்ணனும் அப்படினா 3 வருஷத்துக்கு வட்டி கண்டுபிடிக்கணும் சோ எழுதும்போது 3 வருஷத்துக்கு இப்படி இயர் எழுதிக்கங்க 1 2 3 சரிங்களா இந்த 3 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு அப்படினா 15% சரிங்களா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா தனி வட்டினா வட்டி மட்டும் கால்குலேட் பண்றது ஒவ்வொரு வருஷமும் மாறாது ஃபார் எக்ஸாம்பிள் முதல் வருஷம் ஒரு 100 ரூபா வட்டி கட்டுறாங்க அப்படின்னா ரெண்டாவது வருஷமும் 100 ரூபா தான் மூணாவது வருஷமும் 100 ரூபா தான் இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்பயும் ஒரே வட்டியை கட்டுறது இப்போ இதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முதல் வருஷம் 100 ரூபா வட்டி கட்டுறாங்க அப்படின்னா செகண்ட் வருஷம் எப்பயும் போல ஒரு 100 ரூபா வட்டி கட்டணும் அது போக முதல் வருஷம் கட்டினா வட்டி 100 ரூபா இருக்கு இல்லையா அந்த வட்டிக்கு வட்டி கட்டுறது சரியா ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்ட் பண்றது பேர் தான் என்ன அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா பாருங்க எப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒரு வருஷத்துக்கு 15% கரெக்ட்டுங்களா அப்ப முதல் வருஷம் வட்டி எவ்வளவு அப்படின்னா அசல் 8000 ரூபாய்க்கு 15% சரியா நம்ம முன்னாடியே பெர்சன்டேஜ் கிளாஸ்ல நிறைய பார்த்துருக்கோம் எப்படி லாஜிக்கலா மைண்ட்ல கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது சோ அப்ப 8000 ரூபாய்க்கு 15% வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் ரெண்டா பண்ணிக்கலாம் 10% + 5% சரிங்களா
ஒரு நம்பர்ல ஒரு புள்ளி தள்ளி வச்சோம்னா எவ்வளவு அதான் 10% அப்ப 8000 ரூபாய்க்கு 10% அப்படிங்கிறது 800 சரி அப்ப 5% எவ்வளவு 10% 800 னா 10% பாதி தான் 5% அப்ப 800 ல பாதி எவ்வளவு 400 சோ அப்ப 800 + 400 1200 சரிங்களா அப்ப முதல் வருஷம் வட்டி எவ்வளவு அப்படினா 1200 இதுதான் என்னது 15% சரிங்களா வருஷத்துக்கு 15% 3 வருஷத்துக்கு கால்குலேட் பண்றோம் அப்ப முதல் வருஷத்துக்கு 1200 ரூபாய் ரெண்டாவது வருஷத்துக்கு எப்பயும் போல இந்த 1200 சரி அப்ப சிம்பிள் இன்ட்ரஸ்ட்னா வெறும் 1200 ரெண்டாவது வருஷம் 1200 மூணாவது வருஷமும் 1200 னு வரிசையா எழுதிக்கலாம் பட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்ல என்ன மாறும் அப்படினா இப்ப செகண்ட் இயர்ல 1200 எப்பயும் போல 15% கொடுத்தாச்சு பிளஸ் முன்னாடி சொன்ன மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்னா என்னது வட்டிக்கு வட்டி போறது ஒரு இன்ட்ரஸ்ட்க்கு இன்னொரு இன்ட்ரஸ்ட் வரும் அப்ப செகண்ட் இயர் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர்ல 1200 ரூபாய் இன்ட்ரஸ்ட் பே பண்ணிருக்கோம் இல்லையா அந்த 1200 க்கு ஒரு 15% சரிங்களா அப்ப 1200 க்கு 15% அப்படிங்கலாம் மைண்ட்லயே லாஜிக்கலா பிரிக்கலாம் 1200 ல 10% பிளஸ் 5% 15% கிடைக்கலாம் சரியா அப்ப 10% எவ்வளவு 1200 ல ஒரு புள்ளி தள்ளி வச்சோம்னா 120 120 10% அப்ப 120 ல பாதி 5% ஆ சரிங்களா 10 பிளஸ் 5 10% அப்படிங்கிறது 120 அப்ப 5% அப்படிங்கிறது எவ்வளவு 60 அப்ப 120 பிளஸ் 60 எவ்வளவு 180 சரிங்களா அப்ப இதுக்கு 15% அப்படிங்கிறது 180 சரிங்களா சப்போஸ் क्वेश्चन 2 வருஷமா இருக்கு அப்படினா அவ்வளவுதான் இதோட ஆன்சர் கிடைச்சிரும் இப்போ நமக்கு 3 இயர்ஸ் இருக்கு அப்ப மூணாவதாவும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்ப மூணாவது வருஷம் வரும்போது எப்பயும் போல ஒரு 1200 பிளஸ் சரிங்களா முன்னாடி சொன்ன மாதிரி காம்பவுண்டர்ஸ்னா வட்டிக்கு வட்டி போறதானே அப்ப இது எப்படி வட்டி போடலாம்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணுங்க சரியா ஏக்னே நம்ம நார்மல் வட்டி முட்டி எவ்வளவு கட்டிருக்கோம் 1200 1200 கட்டிருக்கோம் இல்லையா அப்ப மொத்தம் 2400 கட்டிருக்கோம் கரெக்ட்டா அப்ப இந்த 2400 க்கு 15% சொல்றது புரியுங்களா மொத்தம் வட்டி மட்டும் முதல் 2 வருஷத்துக்கு 2400 ரூபாய் தனியா கட்டிருக்கோம் அப்ப 2400 க்கு 15% எவ்வளவு மைண்ட்லயே பிரிங்க 2400 ல 10% எவ்வளவு 240 அப்ப 5% 240 ல பாதி 120 சரிங்களா அப்ப 240 ஒரு 120 எவ்வளவு 360 சரிங்களா அப்ப இதுக்கு 15% 360 சரிங்களா இதுக்கு அப்புறம் பிளஸ் இங்க மூணாவது ஒன்னு இருக்கு இல்லையா சரிங்களா இந்த 180ங்கிறது நம்ம வட்டிக்கு கட்டின வட்டி சொல்ற புரியுங்களா அப்ப அதுக்கு என்ன பண்ணனும் வட்டி போடணும் சரியா அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் அதனால காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் ரொம்ப நிறைய கிடைக்கும் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் எப்பயுமே ரொம்ப கம்மியா தான் வரும் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் நிறைய வரும் அது காரணம் என்ன அப்படினா வட்டிக்கு வட்டி போடுவோம் வட்டிக்கு கட்டின வட்டிக்கு வட்டி போடுவோம் சொல்ற புரியுங்களா கொஞ்சம் சொல்றது கொஞ்சம் உங்களுக்கு புரியாதமா இருக்கு அப்படினா இத முடிச்சதுக்கு அப்புறமா திரும்ப வரதோ பாருங்க சரிங்களா இப்ப இந்த 180 க்கும் 15% சரியா 180 க்கு 15% வருவாங்க 10% ஒரு புள்ளி தள்ளி வச்சா 18 சரி அப்ப 5% எவ்வளவு 18 ல பாதி 9 சரி அப்ப 18 + 9 எவ்வளவு 27 அப்ப 180 க்கு 15%ங்கிறது 27 சரிங்களா இப்ப ஆட் பண்ணலாமா 1200 3 ஆட் பண்ணா 3600 இது ஒரு 360 + ஒரு 180 ஒரு 540 + இது ஒரு 27 இது மூணையும் கூட்டினா 4167 கிடைக்கும் சரியா 4167 இதெல்லாம் போனதுல நம்ம ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சோம் நம்ம லாஜிக்கலா பண்ணும்போது டைரக்டா வட்டி மட்டும் கிடைச்சிரும் அப்ப மொத்த தொகை எவ்வளவு வட்டி மட்டும் 4167 னா இது அசல் எவ்வளவு ஒரு 8000 அப்ப 8000 + 4167 12167 சரிங்களா லாஜிக்கலாவும் சிம்பிளா சால்வ் பண்ணலாம் பட் இது ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்க செஞ்சு பாருங்க அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சரிங்களா சோ அடுத்த क्वेश्चन போலாம் செகண்ட் क्वेश्चन ஃபைண்ட் தி அமௌண்ட் ஆன் ரூபீஸ் 15625 அட் 8% per annum compound interest for 3 year compound annually சரியா compound annually தான் கொடுத்திருக்காங்க 15625 க்கு ஆண்டுக்கு வட்டி 8% வீதம் கூட்டு வட்டி 3 ஆண்டுகளுக்கு பின் கிடைக்கும் தொகை எவ்வளவு பாருங்க compound interestல அதே நார்மலா 3 year question தான் கேட்டிருக்காங்க சோ எப்பயும் போல ஃபார்முலா இருக்கு amount equal to p into 1 + r / 100 power n சரிங்களா சோ அப்ப डायरेक्टली நம்ம போன क्वेश्चन மாதிரி சால்வ் பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் பாருங்க amount equal to p principal அப்படிங்கிறது 15625 into 1 plus r rங்கிறது 8 by 100 power n nங்கிறது 3 சரிங்களா இப்ப இதுக்கு அடுத்த ஸ்டெப் 15625 இத குறுக்க பிரிக்கலாம்ல கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 108 by 100 னு கிடைக்குமா 108 by 100 power 3 சரிங்களா இப்ப 108 by 100 எப்படி அடிக்கலாம் நாம 5 டேபிள் அடிக்க முடியாது பட் இதல அடிக்கலாம் 4 டேபிள கேன்சல் பண்ணலாம் 4 டேபிள கேன்சல் பண்ணோம் அப்படினா 25 * 4 இது 27 * 4 சரிங்களா
So, whole cube, 3 So, if you have a logical number, you can see the value of the number. இப்ப இதுல பாத்தீங்க அப்படினா இந்த பிரின்சிபலே ஜீரோல முடியல ஏன்னா அதுவே 15625 தான் இதுல 10% பார்த்தோம் அப்படினா 1562.5 அப்ப இதுல இருந்து நமக்கு பாயிண்ட்ல பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தெரியும் சரிங்களா அப்ப இந்த மாதிரி சம் எல்லாதியுமே ஃபார்முலால பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் பட் இத லாஜிக்கலா பண்ண முடியாதா அப்படிங்கறத தாராளமா பண்ணலாம் அது எப்படினு பார்க்கலாம் சரிங்களா சோ இப்ப 3 இயர்ஸ் க்கு இந்த ஷார்ட்கட்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் சோ மொத்தம் 3 வருஷம் கொடுத்திருக்காங்க சோ இப்படி எழுதிக்கலாம் 1 2 3 சரிங்களா இந்த 3 வருஷமே எத்தனை परसेंटेज அப்படினா 8% 8% வட்டி கணக்கு குடிச்சா போதுமானது இப்போ 8%ன்றது அதுல எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினா ஃபர்ஸ்ட் 1% எவ்வளவுன்னு பாருங்க சரியா 1% வேணா என்ன பண்ணோம் 10% க்கு 1 புள்ளி தள்ளி வைப்போம் 1% க்கு 2 புள்ளி தள்ளி வைப்போம் அப்ப 2 புள்ளி தள்ளி வச்சோம் அப்படினா 156.25 இதுதான் 1% சரிங்களா 1% கண்டுபிடிச்சிட்டு எப்படி 8% மாத்தலாம் இன்டு 8 னு போட்டோம்னா 8% கிடைச்சிரும் சரிங்களா அப்ப இந்த நம்பரை இன்டு 8 னு போடும்போது 1256 into 8 is easy. 256 into 8 is 4. கிடைக்கும் சரிங்களா அப்ப 1248 பிளஸ் ஒரு 2 1250 இந்த 1250 தான் எவ்வளவு 8% சரிங்களா இப்ப ஒரு வருஷத்துக்கு 8% ஆ அப்ப முதல் வருஷம் 1250 சரிங்களா இப்ப இரண்டாவது வருஷம் எப்பயும் போல ஒரு 1250 பிளஸ் என்னது முன்னாடி சொன்ன மாதிரி காம்பவுண்ட்ஸ்னா வட்டிக்கு வட்டி கட்டிறது அப்ப இந்த முதல் வருஷம் கட்டின வட்டி 1250 க்கு ஒரு 8% சரிங்களா அப்ப அதுக்கு 8% எவ்வளவு மைண்ட்லயே கால்குலேட் பண்ணுங்க 1% எவ்வளவு அப்படினா 2 புள்ளி தெரியும் 12.5ங்கிறது 1% சரிங்களா அப்ப 1% 12.5 னா 2% எவ்வளவு டபுள் ஆகும் 25 2% 25 அப்படினா டபுள் பண்ணுங்க 4% எவ்வளவு 25 டபுள் ஆச்சுனா 50 சரி அப்ப 4% 50 அப்படினா 8% எவ்வளவு டபுள் ஆகுங்க 50 டபுள் ஆச்சுனா 100 சரிங்களா அப்ப 8% அப்படிங்கிறது 100 இப்போ மூணாவது பாருங்க எப்பயும் போல இந்த 1250 கட்டிக்கணும் சரிங்களா பாருங்க சிம்பிள் இன்ட்ரஸ்ட்னா இந்த எக்ஸ்ட்ரா எதுமே வராது இந்த மூணு நம்பர் மட்டும் தான் அப்படியே வரும் சரியா ஒரு 3250 அதான் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் பட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்ல இங்க ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரே ஒரு அமௌண்ட் தான் இருக்கும் செகண்ட் இயருக்கு ரெண்டு அமௌண்ட் எழுதுவோம் மூணாவது வருஷத்துக்கு மூணு அமௌண்ட் எழுதுவோம் சரிங்களா இப்போ மூணாவது பாருங்க இந்த 1250 பிளஸ் ஏற்கனவே வட்டி மட்டும் நம்ம எவ்வளவு கட்டிருக்கோம் ஒரு 1250 ஒரு 1250 2500 கட்டிருக்கோமா அப்ப 2500க்கு 8% எவ்வளவுங்க சரி மைண்ட்ல கால்குலேட் பண்ணலாங்க 2500 1250 பிளஸ் ஒரு 1250 2500 2500க்கு 8% சரி 1% எவ்வளவு 2500ல 2 புள்ளி தள்ளி வச்சா 1% அப்ப 1% 25 1% 25 னா 2% எவ்வளவு 50 2% 50 அப்படினா டபுள் ஆகும் 4% ங்கிறது 100 4% 100 அப்படினா 8% எவ்வளவு இருக்கும் டபுள் ஆகுனா 200 சரிங்களா இப்ப இது ஒரு 200
plus இந்த 100 இந்த 100 மிச்சம் இருக்கலையா இந்த வட்டிக்கு கட்டன வட்டிக்கு ஒரு வட்டி சரிங்களா அப்ப 100 க்கு 8% எவ்வளவு 8 தான் 100 பார்த்து எந்த கேள்வி கேட்டாலும் அது ஆன்சர் சரிங்களா ஏனா परसेंटेज அப்படினா 100 னு அர்த்தம் 100 க்கு 4% 4 தான் 100 க்கு 6% 6 தான் 100 க்கு 8% 8 தான் சோ இப்ப மொத்தம் எவ்வளவு வரும் இது ஒரு 3250 சரிங்களா 1250 + 1250 + 1250 3750 இது ஒரு 300 இது ஒரு 8 சோ மொத்தமா கூட்டணும் அப்படினா 4058 சரியா வட்டி முட்டி எவ்வளவுன்னா 4058 அப்ப மொத்த அமௌண்ட் எவ்வளவுங்க ஆரம்பத்துல இருந்த அசல் ஒரு 15625 பிளஸ் அது கிடைக்கக்கூடிய வட்டி ஒரு 4058 இது ரெண்டையும் சேர்த்தா அது 19683 னு கிடைக்கும் இது என்னது மொத்த அமௌண்ட் சரிங்களா சோ லாஜிக்கா நம்ம சால்வ் பண்ணலாம் கரெக்ட்டா இந்த பாயிண்ட் வச்சு கால்குலேட் பண்றதுக்கு தெரியணும் சரிங்களா சோ அடுத்த क्वेश्चन போலாம் இல்லையா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க क्वेश्चन நம்பர் 3 Find the compound interest on rupees 1000 at the rate of 10% per annum for 18 months when interest is compound half yearly. சரியா முக்கியமான டம் பாருங்க compound half yearly. அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி. சரியா அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி. அசலுடன் சேர்க்கப்பட்டால் 1000 க்கு ஆண்டு வட்டி வீதம் 10% விதப்படி 18 மாசத்துக்கு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரியா compound half yearly னு கேட்டிருக்காங்க. அரை ஆண்டு வட்டி வீதம் அப்படிங்கறத நாம கண்டுபிடிக்கணும். சரியா இந்த compound half yearly அப்படினா முதல்லனே ஃபார்முலா என்ன பண்ணிக்கணும்? அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் r by 2 னு வந்துரும் பவர்ல n க்கு பதிலா 2n வந்துரும் ஆரம்பத்தில நம்ம ஃபார்முலா சொன்னோம்ல கரெக்ட்டா நோட் பண்ணிக்கணும் இப்போ அடுத்து பாருங்க இப்போ ஃபார்முலா வைஸ் சால்வ் பண்ணலாம் இதே சம லாஜிக்கல் வைஸ் சால்வ் பண்ணலாம் சரியா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எப்பவுமே அந்த ஃபார்முலால இருக்க n க்கு அர்த்தம் என்ன அப்படினா நம்பர் ஆஃப் இயர்ஸ் இயர் ஃபார்மட்ல இருக்கு அப்ப நமக்கு मंथ கொடுத்திருக்காங்கன்னா அது என்ன பண்ணனும்னா இயர் ஃபார்மட்ல எழுதணும் சரியா मंथ எப்படி இயர் ஃபார்மட்டுக்கு மாத்துறது அப்படினா சிம்பிள் இன்ட்ரஸ்ட்ல யூஸ் பண்ண அதே டெக்னிக் தான் டிவைட் பை 12 சரியா मंथ இயர் ஃபார்மட்டுக்கு எழுதணும் அப்படினா டிவைட் பை 12 இதே டேஸ் இயர் ஃபார்முலா எழுதணும் அப்படினா டிவைட் பை 365 சரிங்களா சோ இப்ப 18 மாசமா அப்ப 18 பை 12 சரியா 18 பை 12 னு போட்டோம் அப்படினா இத கேன்சல் பண்ணலாம் 6 டேபிள் டைரக்ட் அடிக்கலாமா இது 6 × 3 இது 6 × 2 அப்ப நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு 3 பை 2 சரியா 3 பை 2 இப்ப ஃபார்முலா எழுதணும் அப்படினா அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் 1000 இன்டு 1 பிளஸ் r 10 ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் 10 பை 2 டிவைட் பை 100 பவர் 2n 2 into n ங்கிறது எவ்வளவு 3 by 2 சரிங்களா இப்போ எதை கேன்சல் பண்ணலாம் இங்க 2 into 3 by 2 இருக்குல்ல இந்த 2 உம் 2 உம் கேன்சல் ஆயிடும் அப்ப பவர்ல ஹோல் கியூப் மட்டும் தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இங்க 10 by 2 ங்கிறது எவ்வளவு 10 ல பாதி 5 அப்ப இந்த சென்டென்ஸ் எப்படி எழுதலாம் அப்படினா 10000 into sorry 1000 into 1 plus 5 by 100 ஹோல் கியூப் கரெக்ட்டுங்களா சரிங்களா இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் இந்த 1000 இன்ட் இத குறுக்க பிரிக்கலாமா 105/100 ஹோல் கியூப் கரெக்ட்டுங்களா சரி சில பேர் இத இங்க அடிப்பாங்க 1/20 ஏனா 5/100 1/20 அப்படி குறுக்கும் பிரிக்கலாம் தப்பு கிடையாது சரிங்களா இப்ப 1000 இன்ட் 105/100 5 டேபிள் அடிச்சோம்னா எவ்வளவு வரும் 21/20 சரிங்களா அப்ப 21/20 இன்ட் 21/20 இன்ட் 21/20 சரிங்களா இப்ப கேன்சல் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 3 0 அடிக்கலாம் கரெக்ட்டுங்களா 3 0 அடிச்சோம்னா 21 × 21 × 21 / 2 னு கிடைக்கும் பாருங்க 21 × 21 × 21 = 21³ மட்டும் பண்ணனும் இல்ல மனப்பாடம் பண்ணீங்கன்னா ஈஸி 21³ அப்படிங்கிறது 9261 / 2 × 2 = 4 / 4 = 8 சரிங்களா டிவைட் பை 8 னு கிடைக்கும் சரிங்களா அப்ப இத கேன் எப்படி நம்ம கேன்சல் ஆகாது சரியா 21/2 அப்படினால கேன்சல் ஆகாது இப்ப நமக்கு ஆன்சர் பாயிண்ட்ல தான் கிடைக்க போகுது சோ கரெக்ட்டா கேன்சல் பண்ணோம் இப்போ 8 டேபிள் அடிச்சோம் அப்படினா ஒரு மடங்கு 8 மிச்சம் 12 இருக்கும் திரும்ப ஒரு மடங்கு 8 திரும்ப ஏனா ஒரு மடங்கு 8 னா மிச்சம் 1046 னா 5 அதுக்கு அப்புறம் 7 1157 6.25 பாருங்க எக்ஸாக்ட்டா அடிச்சோம் அப்படினா 1157.625 னு கிடைக்கும் சரியா மொத்த அமௌண்ட் எவ்வளவுன்னா 1157.625 சோ இதில இருந்து நம்ம இது மொத்த அமௌண்ட் இதில இருந்து அசல் எவ்வளவு 1000 கழிச்சோம் அப்படின்னா 157.625 சரிங்களா அப்ப கரெக்டான ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா வட்டி முட்டி எவ்வளவுன்னா 157.625 சில சமயங்கள சின்ன விஷயத்துல ரூல் சொல்லி விட்டுறாங்க பாயிண்ட்ல இப்படி நம்பர் போய்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு 3 டிஜிட்ல இருக்கு இல்ல 4 டிஜிட்ல இருக்குன்னா 2 டிஜிட்ல ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா மூணாவது நம்பர் 5 அல்லது 5க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அதை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக முன்னாடி ஒரு நம்பர் சேர்த்து எழுதிக்கலாம் அப்ப இது எப்படி சொல்லலாம்னா 157.63 னு சொல்லலாம் சரிங்களா 157.63 ஆன்சர் சரிங்களா
இப்போ காம்பவுண்ட் ஹாஃப் இயர்லியும் கொடுத்துட்டாங்க அப்படினா இது லாஜிக்கலா சால்வ் பண்ண முடியுமா அப்படினா கட்டாயமா லாஜிக்கலாவும் சால்வ் பண்ண முடியும் அது எப்படினு பார்க்கலாம் இந்த சம் லாஜிக்கலா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படினா ஃபர்ஸ்ட் எடுத்தனே காம்பவுண்ட் ஹாஃப் இயர்லியும் கொடுத்துட்டாங்க அரையாண்டு அப்படிங்கிறது என்ன அப்படினா ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை வட்டி போடணும் கரெக்ட்டா ஏனா ஒரு வருஷங்கிறது 12 மாசம் அப்ப அரையாண்டு அப்படினா ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை வட்டி போடணும் இதுவே காலாண்டுன்னு சொன்னாங்க அப்படினா ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை வட்டி போடணும் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் நாம என்ன செய்யணும் அப்படினா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் 10% கொடுத்துருக்காங்களா எல்லா क्वेश्चनலயுமே இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வட்டி விகிதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆண்டுக்கான வட்டி விகிதம் சரியா பெர் ஆனம் ஒரு வருஷத்துக்கு 10% அப்ப வருஷத்துக்கு 10% அப்படினா அரை வருஷத்துக்கு எவ்வளவுங்க ஒரு வருஷத்துல பாதி தானே அப்ப வருஷத்துக்கு 10% அப்படினா அரை வருஷத்துக்கு எவ்வளவு அதுல பாதி அப்ப நம்ம லாஜிக்கலா பண்ணும்போது 5% போட்டு கண்டுபிடிச்சுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி மொத்தம் எத்தனை மாசம் 18 மாசம் அப்ப நம்ம அரை ஆண்டுக்கு ஒரு தடவை வட்டி போடணும் அப்படினா இந்த 18 மாசங்கிறது எவ்வளவு ஒரு வருஷம் முடிஞ்சு 12 மாசம் முடிஞ்சு प्लस ஒரு 6 மாசம் இருக்கு 12 प्लस 6 தான 18 அப்ப 1.5 வருஷத்தை எப்படி 1/2 வருஷமா பிரிக்கலாம் 3 1/2 வருஷமா பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு 6 मंथ செகண்ட் ஒரு 6 मंथ அடுத்து மூணாவதா ஒரு 6 मंथ சொல்றோம் பாத்தீங்களா இது முத 6 மாசம் இது 6வது மாசத்துல இருந்து 12வது மாசம் அதுக்கு அப்புறம் 12வதுல இருந்து 18வது மாசம் சரிங்களா இந்த மாதிரி மூணு டைமா பிரிக்கலாம் இதுக்கு परसेंटेज எவ்வளவு क्वेश्चनல 10% கொடுத்திருப்பாங்க பட் அரை ஆண்டுனா நாம எவ்வளவு கண்டுபிடிக்கணும் 5% கண்டுபிடிச்சோம்னா போதும் சரிங்களா இப்போ லாஜிக்கலா இந்த 3 6 மாசத்துக்கு எவ்வளவுன்றதை கண்டுபிடிக்கலாம் பாருங்க அசல் மொத்தம் 1000 ரூபாய் 1000 ரூபாய்க்கு 5% எவ்வளவுங்க 1000 ரூபாய்க்கு 10% எவ்வளவுனா ஒரு புள்ளி தெரிய வச்சோம்னா 1000 ரூபாய்க்கு ஒரு புள்ளி தெரிய வச்சோம்னா 100 ரூபாய் 100 ரூபாய்ங்கிறது 10% அப்ப 5% எவ்வளவு அதுல பாதி 100 ரூபாயல பாதி 50 ரூபாய் சரிங்களா அப்ப 5% எவ்வளவு அப்படினா 50 ரூபாய் முத வருஷம் முத 6 மாசத்துக்கு 50 ரூபாய் செகண்ட் 6 மாசத்துக்கு எப்பவும் போல ஒரு 50 பிளஸ் இந்த 50 க்கு ஒரு 5% அதே ஃபார்முலா தான் போன क्वेश्चनல பார்த்தோம்ல அதே ஃபார்முலா தான் இதுக்கு 5% அப்ப 50 க்கு 5% எவ்வளவு 10%ங்கிறது ஒரு புள்ளி தெரிய வச்சா 5 10% 5 அப்படினா 5% எவ்வளவு அதுல பாதி 5 ல பாதி 2.5 சரிங்களா இப்போ இதுக்கு அப்புறமா மூணாவது 6 மாசத்துக்கு எப்பவும் போல ஒரு 50 ரூபாய் பிளஸ் ஏற்கனவே வட்டி முட்டி எவ்வளவு கட்டிருக்கோம் இந்த 50 பிளஸ் 50 100 இந்த 100 க்கு ஒரு 5% எவ்வளவு 100 க்கு 5% 5 தான் प्लस அப்ப 0.25 ல பாதி எழுது 0.125 இத கேர்ஃபுல்லா எழுதணும் அப்படி ரொம்ப மைண்டா இத உங்களால கண்டுபிடிக்கலனா பிரச்சனை இல்ல அந்த 0.1 0.2 இதனால ஆன்சர்ல ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது நீங்க அது இல்லாம பண்ணினாலே ஆன்சர் கரெக்ட்டா தான் வரும் சரிங்களா அந்த 0.12 ங்கிறது டிஃபரண்டா வரும் இப்போ அடுத்து மொத்தமா ஆட் பண்ணோம் அப்படினா இது ஒரு 150 இது ஒரு 7.5 இது ஒரு 0.125 சரிங்களா 625 157 சோ ஆன்சர் எவ்வளவுது 157.625 அல்லது 157.63 சரிங்களா இந்த 5 இருக்கனால இந்த 5-ஐ கேன்சல் பண்ணிட்டு 5 அல்லது 5 க்கு மேல ஒரு நம்பர் வந்துச்சு அப்படினா அதை கேன்சல் பண்ணிட்டு முன்னாடி இருக்க நம்பரோட ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கலாம் 0.63 सपोज இதுவே 0.624 னு இருக்கு அப்படினா அந்த 4-ஐ கேன்சல் பண்ணிட்டு 0.62 னு தான் எழுதணும் சரியா 5 அல்லது அதுக்கு மேல இருக்க நம்பர் வந்துச்சு அப்படினா முன்னாடி இருக்க ஒரு டிஜிட் சேர்த்துப்போம் சரிங்களா சோ இது லாஜிக்கலா பண்றது ரொம்ப ஈஸி தான் சரிங்களா அப்ப அடுத்த क्वेश्चंस போலாம் சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க பிரின்சிபல் அப்படிங்கிறது 20000 ரூபாய் அதுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது ஃபிராக்ஷனல கொடுத்திருக்காங்க 2 1/3 இயர்ஸ் அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் அப்படிங்கிறது 15% பெர் ஆனம் சோ இதுக்கான மொத்த அமௌண்ட் அல்லது காம்பவுண்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் சோ இதுக்கான ஃபார்முலா அப்படிங்கிறது முன்னாடி சொல்லிட்டோம் நம்ம நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ஒரு ஃபிராக்ஷன்ல 2.5 வருஷம் 3/4 வருஷம் 4.5 வருஷம் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படினா தனியா ஒரு ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணி எழுதணும் சோ அந்த ஃபார்முலா அப்படிங்கிறது எப்பவும் போல அமௌண்ட் ஈக்குவல் டு p into 1 + r / 100 ஹோல் பவர் n னு இருக்கும் அந்த n ங்கிறது எத்தனை இயர் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கிறது சோ இத 2 1/3 இயர்ஸ் அப்படினா 2 இயர்ஸ் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்ப n க்கு பதிலா 2 னு எழுதிக்கலாம் அதுக்கு அப்புறம் திரும்ப பிராக்கெட் ஓபன் பண்ணி 1 + r / 100 னு எழுதணும் இதுல ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் இல்லையா அந்த r ஐ விட இங்க பின்னத்துல எவ்வளவு இன்னும் மிச்சம் இருக்கு 2 வருஷம் முடிஞ்சு 1/3 இயர்ஸ் மிச்சம் இருக்கு இல்லையா அந்த மூணுல ஒரு பங்கு இயர்ஸ் மிச்சம் இருக்கு அப்ப அந்த 1/3 மட்டும் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்டோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா சோ இப்போ இது எப்படி ஃபார்முலா சால்வ் பண்ணலாம் இது லாஜிக்கலா தாராளமா சால்வ் பண்ணலாம் அது எப்படினு பார்க்கலாம் சரி அப்ப ஃபார்முலா எப்படி எழுதணும் அப்படினா பிரின்சிபல் இன்ட் அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட் 1 + r / 100 பவர் 2 சரி அதான் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு
அதுக்கப்புறம் 1 plus r into 1 by 3 சரியா r எவ்வளவு 15 அப்ப 15 into 1 by 3 divided by 100 சரியா க்ளோஸ் பண்ணிக்கலாம் பிராக்கெட் இதுக்கப்புறம் 20000 into 1 plus 15 by 100 குறுக்க பெருக்கணும் அப்படினா 115 by 100 சரிங்களா 115 by 100 ஹோல் ஸ்கொயர் இப்போ இங்க ஏதாவது கேன்சல் பண்ணலாமா 15 into 1 by 3 அப்ப என்ன 15 by 3 தானே அப்ப 5 அப்ப 1 plus 5 by 100 இருக்கும் புரியுங்களா 1 plus 5 by 100 இருக்கும் சோ அதையும் குறுக்க பண்ணோம்னா 1 into 100 100 100 plus 5 105 by 100 சோ into 105 by 100 சரிங்களா சோ இதுக்கு அப்புறம் கேன்சல் பண்ணலாம் அப்படினா 20000 into 115 by 100 அடிச்சோம்னா என்ன வரும் 5 டேபிள் அடிக்கலாம்ல 20 into 5 இது 23 into 5 அப்ப 23 by 20 கிடைக்குமா சோ அப்ப 23 by 20 ஹோல் ஸ்கொயர் இருக்கு சோ ரெண்டு தான் எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறமா இத 5 டேபிள் அடிச்சோம்னா 105 by 100 எவ்வளவு 21 by 20 சரிங்களா 21 by 20 கிடைக்கும் 5 டேபிளை கேன்சல் பண்ணிடுவோம் இதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 0 ஃபுல்லா அடிச்சா 3 0 இருக்கு மேலே கீழே 3 0 இருக்கா இதுக்கு அப்புறம் 2 டேபிள் அடிச்சோம்னா 10 into 2 20 சோ இது 5 into 2 10 சரிங்களா இதுக்கு அப்புறம் மல்டிப்ளை பண்ணனும் அப்படினா பாருங்க நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியது இல்ல நிறைய இருக்கு இப்படி கிடைக்குது 5 into 23 into 23 into 21 கீழே டிவைட் பை ஒரு 2 சரியா இதெல்லாம் மிச்சமா இருக்கு சோ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணும்போது 23 ஸ்கொயர் பாருங்க முடிஞ்ச அளவுக்கு 1 ல இருந்து 25 வரை ஸ்கொயர் கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிருக்கணும் அதே மாதிரி 21 ல இருந்து 29 கியூப் கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிக்கங்க அது எந்த டாபிக் எடுத்தாலும் நமக்கு யூஸ் ஆகும் சரியா இப்போ 23 into 23 எவ்வளவு 23 ஸ்கொயர் அப்படிங்கிறது 529 கிடைக்கும் சரியா இது ஒரு 529 அது போய் 21 into 5 எவ்வளவு 20 into 5 100 21 into 5 105 சோ அப்ப 105 into 529 பை 2 சரி அப்ப 105 into 529 சரிங்களா 105 into 529 இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க எவ்வளவு கிடைக்கும் பாருங்க சோ 105 into 529 எவ்வளவு வரும்னா 55545 வரும் சோ டிவைட் பை 2 இதல பாதி ஆகணும் சோ இத பாதி ஆகணும் அப்படினா 2 மடங்கு சோ 7 மடங்கு 7 மடங்கு 7 மடங்கு 2 மடங்கு பர 27772.5 னு கிடைக்கும் சரி மொத்த அமௌண்ட் எவ்வளவு அப்படினா 27772.5 இப்போ இதுல நமக்கு வெறும் வட்டி மட்டும் கேட்டாங்க அப்படினா எவ்வளவு மொத்த தொகை அப்படிங்கறதா 27772.5 அப்ப இதுல இருந்து எனக்கு வெறும் பிரின்சிபல் மட்டும் வேணும் அப்படினா எவ்வளவு மொத்த அமௌண்ட்ல இருந்து பாருங்க இப்போ இந்த क्वेश्चनல அமௌண்ட்ங்கிறது 27725.5 சோ இப்போ எனக்கு வட்டி மட்டும் வேணும்னா என்னது மொத்த அசல் 20000 இருந்து கழிச்சோம் அப்படினா மிச்சம் இருக்குது எவ்வளவு 7772.5 சரிங்களா அப்ப வட்டி மட்டும் எவ்வளவு அப்படினா 7772.5 சரிங்களா சோ இப்போ இத லாஜிக்கலா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் பார்த்தறோம் சோ இந்த சம் லாஜிக்கலா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பாருங்க சோ மொத்தமா 2 வருஷம் முடிஞ்சிருக்கு அது போக 1/3 இயர்ஸ் 3ல ஒரு பங்கு வருஷம் மிச்சம் இருக்கு சோ இப்போ இதுக்கு மொத்தம் எத்தனை இயருக்கு கால்குலேட் பண்ணனும் அப்படினா முதல் வருஷத்துக்கு ஃபுல்லா 15% கால்குலேட் பண்ணனும் ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் ஆயிருச்சு அதே மாதிரி செகண்ட் இயருக்கு 15% கால்குலேட் பண்ணனும் பட் 3rd இயர் இருக்குலையா 3rd இயர் இன்னும் கம்ப்ளீட் ஆகல ஏன்னா 2 வருஷம் முடிஞ்சு இன்னும் 1/3 வருஷம் தான் மிச்சம் இருக்கு சரிங்களா அப்ப 1/3 வருஷத்துக்கு மட்டும் परसेंटेज பார்த்தோம்னா போதும் சொல்ற புரியுங்களா ஏன்னா அந்த 15% அப்படிங்கிறது பெரிய ஆனம் ஒரு வருஷத்துக்கு 15% அப்ப 3ல ஒரு பங்குக்கு எவ்வளவு परसेंटेज சரி அப்ப डायरेक्टली 15 into 1/3 அடிச்சோம் அப்படினா 5% சரிங்களா நீங்க லாஜிக்கலாவே யோசிக்கலாம்ங்க ஒண்ணும் கிடையாது மொத்தம் 3ல ஒரு பங்கு வருஷத்துக்கு தான் வட்டி கண்டுபிடிக்கும் இந்த கடைசில 3 ஆட்டம்க்கு சரிங்களா அப்ப 15 3 பிரிச்சு எப்படி பிரிப்பீங்க 5 plus 5 plus 5 தானே அப்ப 3ல ஒரு பங்குங்கிறது எவ்வளவு 5% தான் சோ இதுக்கு 5% பார்த்தோம்னா போதும் சோ எப்பயும் போல 15% மைண்ட்லயே லாஜிக்கலா கால்குலேட் பண்ணுங்க 20000க்கு 15% எவ்வளவுங்க 20000க்கு 15% ரெண்டா பிரிக்கணும் 10 plus 5% சொல்றது புரியுங்களா இந்த 15% 10% plus 5% னு பிரிக்கிறோம் இந்த 20000க்கு 10% எவ்வளவு 2000 10% 2000 அப்படினா 5% எவ்வளவு அதுல பாதி 1000 அப்ப 2000 ஒரு 1000 எவ்வளவு 3000 சரிங்களா அப்ப முதல் வருஷம் வட்டி 3000 சரிங்களா ரெண்டாவது வருஷமும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதுக்கு 15% அப்ப எப்பயும் போல ஒரு 3000 பிளஸ் இந்த 3000க்கு ஒரு 15% சரிங்களா 3000க்கு 15% எவ்வளவுங்க லாஜிக்கலா பாருங்க 10 plus 5% 10%ங்கிறது 300 10% 300 அப்படினா 5% எவ்வளவு அதுல பாதி 150 அப்ப 300 ஒரு 150 எவ்வளவு 450
சரிங்களா அப்ப இது ஒரு 450 சரிங்களா இப்ப மூணாவது வருஷத்துக்கு எப்பவும் போல 3000 எழுத கூடாது சரிங்களா ஏன் அப்பனா இந்த மூணாவது வருஷம்ங்கிறது கம்ப்ளீட்டே ஆகல அது 1/3 தான் ஆயிருக்கு அதுக்கு 5% நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அப்ப மொத்தமே 5% தான் இந்த ரோக்கே சரிங்களா அப்ப அசலுக்குமே இந்த ரோக்கே என்ன தான் பண்ணனும் 5% தான் போடணும் அப்ப 20000க்கு 5% தான் இங்க வரணும் சரிங்களா இங்க 3000 எழுத கூடாது தப்பாயிடும் சோ அப்ப இதுக்கு 5% வருங்க 20000க்கு 10% எவ்வளவு 2000 10% 2000 அப்படினா 5% எவ்வளவு 1000 அப்ப இங்க 5% தான் எழுதணும் அசலுக்கே சரிங்களா அப்ப 1000 பிளஸ் இந்த வட்டிக்கு கட்டின வட்டி இருக்குல்ல 6000 இந்த 6000க்கு 5% தான் மொத்தமே இந்த சீரிஸ்க்கே 5% தான் சோ அப்ப 6000க்கு 10% 600 10% 600 அப்படினா 5% எவ்வளவு 300 சரிங்களா அப்ப பேலன்ஸ் என்ன எவ்வளவு இருக்கும் 450 இருக்கும் இந்த 450க்கு 5% சரிங்களா 450க்கு 10% எவ்வளவு அப்படினா 45 ஒரு புள்ளி வச்சா 45 அப்ப 45ங்கிறது 10% னா 5% எவ்வளவு 45 ல பாதி 45 ல பாதி 22.5 சரிங்களா சோ அப்ப மொத்தமா ஆட் பண்ணோம் அப்படினா இது ஒரு 7000 இது ஒரு 750 இது ஒரு 22.5 மொத்தமா கூட்டினோம்னா 7772.5 சரிங்களா மொத்தமா ஆன்சர் 7772.5 சரிங்களா சோ அடுத்த क्वेश्चनஸ் போறோம் சோ இப்போ क्वेश्चन நம்பர் 5 பாருங்க அட் வாட் ரேட் பெர்சன்ட் will rupees 640 amount to rupees 774.40 in 2 years when interest is being compound annually சரி 640 ஆனது 2 ஆண்டுகளில் கூட்டுத் தொகை ரூபாய் 774.40 ஆகும் அப்ப கூட்டு வட்டி விகிதம் எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க மற்ற சமூகம் இந்த சமூகம் உள்ள வித்தியாசம் என்ன அப்படினா இந்த சமூல வட்டி எவ்வளவுன்னு சொல்ல ரெண்டு தொகையை கொடுத்திருக்காங்க சரியா ஒன்னு ஆரம்பத்துல இருந்து அசல் 640 ரூபாய் அப்படிங்கிறது 774.40 மாறிடுச்சு எத்தனை வருஷத்துல அப்படினா 2 வருஷத்துல மாறி இருக்கு அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் மட்டும் எவ்வளவு போட்டுருப்பாங்க சரி அந்த பெர்சன்டேஜ் எவ்வளவுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்ப இந்த சமூகம் அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் பொறுத்தவரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்டும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இந்த ரெண்டுமே கேட்டாங்க அப்படின்னா பெஸ்ட் என்னைக்குமே லாஜிக்கலா பண்றதுதான் பெஸ்ட் பட் என்ன அப்படின்னா இந்த டாபிக் குரூப் ஒன் மெயின்ஸ்லயும் வரும் அப்ப அந்த இடத்துல நம்ம ஃபார்முலா வச்சு செஞ்சுதான் ஆகணும் சரிங்களா அப்ப நம்ம ஃபார்முலா மெத்தட் பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் லாஜிக்கலாவும் எப்படி கண்டுபிடிக்கலாம்ன்றத பாத்துக்கலாம் சரிங்களா இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க 640 அப்படிங்கிறது 774.40 மாதிரி இருக்கு ரெண்டு வருஷத்துல அப்படின்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு சரிங்களா ஆரம்பத்துல இருந்து 640 இது 774.40 மாதிரி இருக்குன்னா 134.40 கூடி இருக்கு கரெக்டா அப்ப 134 ரூபாய் கூடி இருக்கு அந்த 134 ரூபாங்கிறது வட்டி வட்டி மட்டும் 134.40 மாறி இருக்கு சரிங்களா சோ இப்ப நமக்கு நார்மல் ஃபார்முலா தான் எப்பவும் போல அமௌண்ட் ஈக்குவல் டு p into 1 + r / 100 பவர் n சரிங்களா அப்படியே டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணலாம் இதுல ஆரம்பத்துல இருந்த பிரின்சிபல் 640 வட்டியோட சேர்த்து அமௌண்ட் எவ்வளவு அப்படினா 774.40 சரிங்களா அப்ப அமௌண்ட் 774.40 ஈக்குவல் டு அசல் 640 இன்டு 1 பிளஸ் இந்த ஆர் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 சரியா பவர்ல 2 எழுதிக்கலாம் சோ இப்போ நம்ம என்ன அப்படினா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் தான் நம்ம டார்கெட் சரியா இந்த ஆர் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் இங்க பக்கத்துல மல்டிப்ளைல இருக்க 640 ஈக்குவல் டு இங்கிட்டு கொண்டு வரலாம் அப்ப என்ன சொல்றோம் அப்படினா 640 இங்கிட்டு கொண்டு வந்தீங்கனா டிவைடா மாறிடும் இல்லையா சோ இங்க மல்டிப்ளைல இருக்குது இங்கிட்டு வரும்போது டிவைடா மாறிடும் இப்ப 1 பிளஸ் ஆர் பை 100 பவர் 2 சரிங்களா இப்போ பாருங்க இங்க பாயிண்ட்க்கு பவர் 2 டிஜிட் இருக்கு சரிங்களா அப்ப நம்ம கேன்சல் பண்ணும்போது கஷ்டமா தெரியும் சோ எல்லா சம்லயும் என்ன பண்ணலாம்னா பாயிண்ட் இருக்கு அப்படினா அந்த பாயிண்டை ரிமூவ் பண்றதுக்கு மேலே இங்கலயும் 0 ஆட் பண்ணிக்கலாம் சரி எத்தனை 0 ஆட் பண்ணலாம் அப்படினா இங்க பாயிண்ட்க்கு பவர் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பார்க்கணும் அதுக்கு தகுந்தாப்புல ஆட் பண்ணிக்கலாம் சோ இங்க பாயிண்ட்க்கு பவர் 2 டிஜிட் இருக்குலையா அப்ப மேலே இங்கலயும் 2 டிஜிட் சேர்த்தோம் அப்படினா மேலே இங்கலயும் 100 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா அப்ப மேலே இங்கலயும் 100 ஆல் மல்டிப்ளை பண்ணனா என்ன ஆகும் இங்க 774 இந்த 0.40ங்கிறது 100 மல்டிப்ளை ஆகும்போது 40 அப்படியே டைரக்டா மாறிடும் கீழ எக்ஸ்ட்ரா ஒரு 2 0 வரும் சரிங்களா அப்ப கீழ 64000 கிடைக்கும் சோ இந்த சைடு 1 + r / 100 பவர் 2 ஓகேங்களா சோ இப்ப கேன்சல் பண்ணலாமா பாருங்க 0 0 ஃபர்ஸ்ட் அடிக்கலாம் இதுக்கு அப்புறம் 2 டேபிளே கூட அடிங்க 2 டேபிள் அடிச்சோம் அப்படினா ஃபர்ஸ்ட் 3200 இது 3 மடங்கு 6 மிச்சம் 18 2 16 7 2 சோ அகைன் 2 டேபிளே 4 டேபிளே கேன்சல் பண்ணி பாருங்க இது 2 டேபிள் வச்சோம்னா 1600 இது 1 மடங்கு 2 9 மடங்கு 3 மடங்கு 6 மடங்கு சோ அகைன் திரும்ப 4 டேபிள் கூட அடிச்சு பாருங்க 4 டேபிள் வச்சோம்னா இது ஒரு 400 இது 4 4 மடங்கு 16 வரும் மிச்சம் 33 இருக்குலையா அப்ப 8 மடங்கு திரும்ப 4 மடங்கு திரும்ப 4 டேபிள் வச்சோம்னா 100 இது 121
பாருங்க மேல 121 இருக்கும் கீழ 100 இருக்கும் இது எப்படி இருக்குன்னா 121 பை 100 இத கேன்சல் பண்ணோம்னா இங்க 1 r by 100 ஹோல் ஸ்கொயர் சரிங்களா இப்போ இந்த ஸ்டெப் எப்படிங்கறதுலாம் 121 பை 100 ன்னு இருக்குல 121 பை 100 ங்கிறது 11 பை 10 ஹோல் ஸ்கொயர் கரெக்ட்டுங்களா ஈக்குவல் டு 1 plus r by 100 ஹோல் ஸ்கொயர் இப்போ என்ன பண்ணீங்களா ரெண்டு சைடு பவர் 2 இருக்குலையா அதை அடிக்கலாம் சரிங்களா இதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் 11 பை 10 இந்த பிளஸ் 1 இங்க வரட்டும் மைனஸ் 1 ஈக்குவல் டு r by 100 ன்னு எழுதலாமா சரி அப்ப இத குறுக்க பெருக்கணும் அப்படினா 11 மைனஸ் 10 பை 10 ஈக்குவல் டு r by 100 அப்ப 1 பை 10 ஈக்குவல் டு r by 100 கரெக்ட்டுங்களா இப்போ இந்த 100 இங்க கொண்டு போனா அப்படினா 100 பை 10 ஈக்குவல் டு r அப்ப 0 0 கேன்சல் ஆச்சு அப்படினா r ஈக்குவல் டு 10% சரிங்களா ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட்ங்கிறது 10% இது நம்ம மெதுவா ஒவ்வொரு ஸ்டெப் ஏதனும் அப்படினா கிட்டத்தட்ட ஒரு 1.5 பேஜ்ல இருந்து 2 பேஜ் வரை வந்துரும் சரிங்களா அதனால தான் இத மெயின்ஸ்ல ஒரு 10 மார்க் क्वेश्चनலயோ 5 மார்க் क्वेश्चनலயோ கேக்குறாங்க பேப்பர் 1ல குரூப் 1 மெயின்ஸ்ல சரிங்களா சோ நம்ம ஒரு 10 மார்க் क्वेश्चन எழுதுறோம் அப்படினா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுறோம் அப்படினா தான் மெயின்ஸ்ல மார்க் கொடுப்பாங்க சரிங்களா பட் நம்ம ப்ரிலிமினரிக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் தேவையில்ல நம்ம கொடுத்த ஆன்சர்ல இருந்து ஈஸியா பார்த்தோனே இது வருமா வராதான்னு சொல்லிட்டு போயிரலாம் சரிங்களா பாருங்க இப்போ இந்த சம்ம எப்படி லாஜிக்கலா பண்ணலாம் எப்படி ஆப்ஷன்ல இருந்து பார்த்தோனே ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் சோ இந்த சம்ம எப்படி லாஜிக்கலா பண்ணலாம்னு பாருங்க லாஜிக்கலா பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து போறோம் சரிங்களா இப்போ ஆப்ஷன்ல இருந்து போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் ஏ கரெக்ட்டா செக் பண்ணனும் அது தப்புனா பி செக் பண்ணனும் அடுத்து சி க்கு போறோம் சோ இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க இப்போ ஏ ஆன்சர் என்னோட கரெக்ட் அப்படினா 5% கால்குலேட் பண்ணனும் பாருங்க क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க 640 அப்படிங்கிறது 774.40 மாதிரினு சொல்றாங்கலையா அப்ப என்ன அர்த்தம்னா எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்கு 134.40 இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்ப வட்டி மட்டும் 144.40 னு அர்த்தம் அப்ப ரெண்டு வருஷம்னு क्वेश्चनல சொல்றாங்கலையா அப்ப ரெண்டு வருஷத்துக்கு 5% கால்குலேட் பண்ணோம்னா அந்த அமௌண்ட் வந்துச்சு அப்படினா ஏங்கற ஆன்சர் 5% க்கு கரெக்ட் இல்லனா செகண்ட் ஆப்ஷன் போலாம் சரிங்களா இப்ப ஃபர்ஸ்ட் நான் ஏங்கற ஆப்ஷன்ல இருந்து பண்றேன் மொத்தம் ரெண்டு வருஷம் சொல்றாங்கலையா क्वेश्चनல சோ அப்ப ரெண்டு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படினா 5% கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ 640ங்கிறது அசல் சரிங்களா இப்போ இந்த பிரின்சிபலுக்கு 5% கண்டுபிடிக்கணும் அப்ப 640க்கு 10% எவ்வளவு அப்படினா 64 நமக்கு தேவை 5% தான் சரியா 10% 64 னா 5% எவ்வளவு அதுல பாதி 64 ல பாதி 32 முதல் வருஷம் வட்டி 32 இரண்டாவது வருஷம் எவ்வளவு எப்பவும் போல ஒரு 32 பிளஸ் இந்த 32 க்கு ஒரு 5% சரியா ஏனா கூட்டு வட்டி வட்டிக்கு வட்டி கட்டணும் அப்ப 32 க்கு 5% வருங்க பாருங்க 10% எவ்வளவுனா 3.2 சரியா அப்ப அதுலயும் பாதி தான் 5% 3.2 ல பாதி 1.6 அதாவது 32 ல பாதி 16 சரிங்களா சோ அப்ப இது 64 பிளஸ் இது ஒரு 1.6 மொத்தம் 65.6 சரியா வட்டி மட்டும் 65.6 தான் கிடைக்கும் எதுக்கு 5% என்னோட ஆன்சர் ஏ கரெக்ட்னா வட்டி 65.6 தான் கிடைக்கும் ஆனா எவ்வளவு கிடைச்சிருக்கு 134 ரூபாய் வட்டி கிடைச்சிருக்கு சோ ஏ கரெக்ட் இல்ல சரிங்களா இப்போ ஆன்சர் பி போலாம் 10% தான் கரெக்ட் நம்ம பாத்துக்கோம் எப்படினு பாக்கலாம் எப்பவும் போல ரெண்டு வருஷத்துக்கு கால்குலேட் பண்றோம் சோ அசல் 640 10% கால்குலேட் பண்ணோம் அப்படினா முத வருஷம் 64 ரூபாய் வட்டி ரெண்டாவது வருஷம் 64 ரூபாய் இன்ட்ரஸ்ட் கட்டிட்டு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இயர் கட்டின இன்ட்ரஸ்ட் 64 க்கு ஒரு இன்ட்ரஸ்ட் சரியா இன்ட்ரஸ்ட்க்கு இன்ட்ரஸ்ட் பண்றோம் அப்ப 64 க்கு 10% வருது 6.4 சோ இது ஒரு 128 பிளஸ் இது ஒரு 6.4 ரெண்டையும் கூட்டினா 134.4 எக்ஸாக்ட்டா கிடைக்கும் சரிங்களா அதனால ஆன்சர் பி கரெக்ட் சரிங்களா இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துலயே முடிச்சிடலாம் சரிங்களா நம்ம ஃபார்முலா வைஸ் இந்த சம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் சால்வ் பண்ணனும் அப்படினா நமக்கு எப்படினாலும் ஒரு 4 நிமிஷம் எடுக்கும் இது ஒரு நிமிஷத்துலயே சால்வ் பண்ணலாம் சரிங்களா பட் ரெண்டு மெத்தடும் கண்டிப்பா தெரியணும் முக்கியமா குரூப் 1 மெயின்ஸ் நீங்க பின்னாடி प्रिபெயர் பண்றதா இருந்தா கட்டாயமா தெரிஞ்சிருக்கும் சரிங்களா சோ அடுத்த क्वेश्चन போலாம் சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க இந்த क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படினா நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க வாட் டைம்ன்றது क्वेश्चन கேட்டிருக்காங்க எத்தனை ஆண்டுகள் தான் கேள்வி இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா 1600 ரூபாய் அப்படிங்கிறது 1852.20 ஆ மாறுது எத்தனை வருஷத்துல வருஷத்துக்கு 5% வட்டி போட்டாங்கன்னா எத்தனை வருஷத்துல இந்த அமௌண்ட் கூடி இருக்கு அப்படின்றது क्वेश्चनா கேட்டிருக்காங்க சரிங்களா இதையும் நம்ம ஃபார்முலா வைஸும் பார்க்கலாம் லாஜிக்கலாவும் சால்வ் பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வைஸ் பாத்தீங்கன்னா எப்பவும் போல நார்மல் ஃபார்முலா தான் அமௌண்ட் ஈக்குவல் டு p into 1 + r / 100 பவர் n சரி அப்ப ஃபார்முலா படி ஃபர்ஸ்ட் எழுதணும் அப்படினா அமௌண்ட்ங்கிறது 1852.20 ஈக்குவல் டு அசல் 1600 into 1 plus r ங்கிறது 5 by 100 பவர் n இந்த n தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா சோ இப்போ போன சம்மதி என்ன பண்ணிக்கலாம் அப்படினா நம்ம டார்கெட்ங்கிறது இந்த n கண்டுபிடிக்கிறது அப்ப பக்கத்துல மல்டிப்ளை இருக்க 1600 இங்க கீழ டிவிஷன்ல கொண்டு வந்துறலாம் சரிங்களா அப்ப 1600 கீழ வந்துரும் இங்க 1 plus 5 by 100 குறுக்க பெருக்கணும் அப்படினா 105 by 100 பவர் n சரிங்களா இந்த 105 by 100 என்ன பண்ணிக்கலாம் 21/20 எழுதிக்கலாமா சோ 21/20 பவர் n சரிங்களா
So if you cancel panna. Cancel panna, pona semla sonna maari point ku two digit irukku. Appa mele inga enna pannikalam 100 ala multiply pannikalam. So mele 100 ala multiply pannona 20 ulla pombod point remove aayirum. Keela oru 2 digit extra varum. Appa 185220 divided by 1600 திரும்ப ஒரு 100 2 0 எக்ஸ்ட்ரா இருக்கும் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணலாம் இது ரெண்டு அடிக்கலாம் இதுக்கு அப்புறமா 2 டேபிள் அடிங்க 8000 வரும் இத 2 டேபிள் அடிச்சோம்னா 9 க்கு 2 மடங்கு 4 6 மடங்கு திரும்ப 1 அகைன் இது வந்து 2 டேபிள் கேன்சல் ஆகாது பாருங்க 2 டேபிள் கேன்சல் ஆகாது 3 டேபிள் 3 டேபிள் இது கேன்சல் ஆகாது 4 டேபிள் இது ஆகாது பாருங்க இன்டைரக்ட்டா என்ன அப்படினா இங்க 21/20 இருக்கு இங்க 9261/8000 இருக்கு இல்லையா சோ 20 கியூப் தான் 8000 சரிங்களா செக் பண்ணி பாருங்க 20 × 20 × 20 20 கியூப் 8000 அதே மாதிரி 21 கியூப் அப்படிங்கிறது 9261 அப்ப இத நாம எப்படி எழுதலாம் அப்படினா 21/20 சரிங்களா 21 கியூப்ங்கிறது 9261 20 கியூப்ங்கிறது 8000 அப்ப ஹோல் கியூப் ஈக்குவல் டு 21/20 பவர் 8 சரிங்களா இப்படி கிடைக்கும் சிம்பிளிஃபிகேஷன்ல ஒரு ரூல் இருக்குங்க என்ன அப்படினா பேஸ் ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சு அப்பனா பவர் ரெண்டு ஈக்குவல்னு சொல்லலாம் சரியா அடிமானங்கள் சமம் எனில் அடுக்குகளும் சமம் சரிங்களா அப்ப பேஸ் ரெண்டு ஈக்குவலா பவரும் ஈக்குவல் அப்ப என்னங்கற இடத்துல என்ன இருக்கு அப்பனா 3 சரிங்களா அப்ப நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 சரிங்களா சோ இப்போ இதே क्वेश्चनஅ எப்படி லாஜிக்கலா பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம் சோ இப்போ இத எப்படி லாஜிக்கலா பண்ணலாம் அப்படினா சோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்டிருக்காங்க அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்பனா இப்படி எழுதி வச்சுக்கணும் 1 2 3 சரியா 3 வருஷம்னு எழுதிக்கணும் நமக்கு எந்த இடத்துல ஆன்சர் இப்ப ரெண்டாவது வருஷமே எனக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சோம் அப்படினா ரெண்டு வருஷம் தான் ஆன்சர் இப்ப மூணாவது இயர் முடியும் போது எனக்கு ஆன்சர் வருது அப்படினா மூணு வருஷம்ங்கிறது ஆன்சர் சரியா மேக்ஸிமம் காம்பவுண்ட் ரஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தாண்டி क्वेश्चन வராது நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படிங்கறதெல்லாம் கேட்க மாட்டாங்க சோ மேக்ஸிமம் சமச்சீர் புக்ல இருக்க எல்லா சம்மையும் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு வருஷம் தான் இருக்கும் சரிங்களா சோ இப்ப பாருங்க ஒரு வருஷத்துக்கு 5% சொல்றாங்களே அப்ப 1600 க்கு 5% எவ்வளவு சரியா எப்பயும் போல கால்குலேட் பண்ணலாம் நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படினா வட்டி மட்டும் எவ்வளவு போட்டுருக்காங்கன்றத கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா 1600 அப்படிங்கிறது 1852 மாறி இருக்கு அப்படின்னா வட்டி எவ்வளவு போட்டிருக்காங்க அப்படின்னா 252.20 சரிங்களா எனக்கு வட்டி மட்டும் எவ்வளவு அப்படின்னா 252.20 வெறும் வட்டி மட்டும் சோ இது எத்தனை வருஷத்துல கிடைக்குன்னு பாக்கலாம் சரி வருஷத்துக்கு 5% அவங்களே சொல்லிட்டாங்க அப்ப 1200க்கு 5% எவ்வளவுங்க முதல் ஒரு வருஷம் வட்டி 10%ங்கிறது 120 10% 120 அப்படின்னா 5% எவ்வளவு 80 அப்ப முதல் வருஷம் வட்டி எவ்வளவு 80 ரூபாய் சரி அப்ப ரெண்டாவது வருஷம் சரியா ரெண்டாவது வருஷம் எப்பயும் போல ஒரு 80 பிளஸ் இந்த 80க்கு ஒரு 5% கரெக்ட்டுங்களா சரியா 80க்கு 5% அதாவது 10% 8 5% 4 சரிங்களா இப்போ என்ன பண்ணா இத ஆட் பண்ணி பார்க்கணும் ரெண்டு வருஷம் முடியும் போது மொத்த வட்டி எவ்வளவு கிடைக்கும் 80 80 160 160 ஒரு 4 ரெண்டு வருஷத்துக்கு 164 ரூபாய் வட்டி சரியா ரெண்டு வருஷத்துக்கு 164 ரூபாய் தான் வட்டி ஆனா எனக்கு வட்டி இங்க கூட இருக்கு 252 ரூபாய்க்கு மேல போகுது அப்ப மூணாவது வருஷமும் எக்ஸ்டெண்ட் பண்ணனும் சரிங்களா அப்ப மூணாவது வருஷமும் வட்டி கொடுத்தோம்னா எப்பயும் போல ஒரு 80 பிளஸ் இந்த 80 ஒரு 160 இல்லையா இந்த 160க்கு ஒரு 5%ங்க 160க்கு 5% 60 160க்கு 10% 16 அப்ப 5%ங்கிறது 8 பிளஸ் இந்த 4க்கு ஒரு 5%ங்க 4க்கு 10% 70 ஒரு புள்ளி தெரிய வச்சா 0.4 அப்ப அதுல பாதி தான் அவ்வளவு 5% அப்ப 0.2 சரிங்களா அப்ப இது ஒரு 240 இது ஒரு 12 இது ஒரு புள்ளி 2 அப்ப 252.2 மூணு வருஷத்துக்கு அதுதான் கிடைச்சிருக்கு சோ அப்ப நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு 3 சரிங்களா சோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு அப்படினா 3 இத சால்வ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நிமிஷமே அதிகம்தான் சரிங்களா அப்படி 1 2 3 அது 2 இயர்ஸ் ஆன்சர் வந்துச்சு அப்படினா ரெண்டே ஸ்டெப்ல முடிச்சிட்டு போயிரலாம் சரிங்களா சோ அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் பாருங்க இந்த क्वेश्चनல பிரின்சிபல் அப்படிங்கிறது 15625 அதுக்கு 9 மாசத்துக்கு வட்டி கேட்டிருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் 16% முக்கியமானது என்ன அப்படின்னா காம்பவுண்ட் குவார்டர்லி சரியா காலாண்டுக்கு ஒரு முறை சரி அரையாண்டு காலாண்டுன்னு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது அரையாண்டுன்ற டேம் ஹாஃப் இயர்லின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹாஃப் இயர்லி ஃபார்முலா மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி குவார்டர்னா குவார்டர்லி ஃபார்முலா மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ரெண்டையுமே ஆல்டர்னேட்டா நம்ம லாஜிக்கலாகவும் பண்ணலாம் சரிங்களா அப்ப இந்த சமம் பார்க்கலாம் பாருங்க ஃபார்முலா என்னது அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+ குவார்டர்லி அப்படிங்கிறனால 6/4 வந்துடும் மேலே என்னுக்கு பதிலாக 4n வந்துடும் அப்ப பி இன்ட்டு 1+ 6/4 டிவைட் பை 100 ஹோல் பவர் 4n சரிங்களா சோ அப்ப ஃபார்முலா படி எழுதணும் அப்படினா 15625 இன்ட் 1+ 6ங்கிறது 16/4 டிவைட் பை 100 பவர் 4n சரியா என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு 9 मंथ मंथல கொடுத்துருக்காங்க அப்ப मंथ நம்ம இயர் ஃபார்முலாக்கு மாத்தணும் அப்படினா டிவைட் பை 12 சரிங்களா அப்ப எவ்வளவு வரும் 3 டேபிள் அடிச்சோம் அப்படினா 3×3 4×3 சரியா 3/4 அப்ப 4×n 3/4 சரிங்களா இப்போ எதை கேன்சல் பண்ணலாம் இந்த 16/4 4×4 16 4 டேபிள் அடிவோமா அதே மாதிரி இந்த 4 4 அடிவோம்
So, we have to do 15625 into 1 plus 4 by 100 whole cube. So, we have to do this. If you have a group, you can do it. 1 into 100, 100 plus 4, 100 into 25. So, we have to do this. 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 1 plus 4 by 100 whole cube. Over 3 மாசத்துக்கு ஒரு தடவை சரியா 4 மாசத்துக்கு ஒரு தடவை கிடையாது ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை அப்ப ஒரு வருஷத்துல எத்தனை குவார்டர் இருக்கும் 4 குவார்டர் சரியா 3 + 3 + 3 + 3 இது என்னது 12 मंथ्स சரிங்களா அப்ப ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை வட்டி போடணும் அப்ப மொத்தமா 9 மாசம் கொடுத்திருக்காங்க அப்பனா நம்ம எத்தனை குவார்டரா பிரிக்கணும் 3 குவார்டரா பிரிக்கணும் சரியா ஃபர்ஸ்ட் 3 மாசம் அதுக்கு அப்புறம் 3வது மாசத்துல இருந்து 6வது மாசம் அதுக்கு அப்புறம் 6வது மாசத்துல இருந்து 9வது மாசம் சரிங்களா இது வருஷத்துக்கு எவ்வளவு परसेंटेज கொடுத்திருக்காங்க அப்பனா 16% கொடுத்திருக்காங்க ஒரு வருஷத்துக்கு தான் 16% சரிங்களா அப்ப 3 மாசத்துக்கு எவ்வளவுங்க சரியா அதே நீங்க மைண்ட்லயே பிரிக்கலாம் அப்ப 16 ஒரு வருஷத்துக்கு 16 னா அது 4 குவார்டரா பிரிக்கலாம் சரியா குவார்டர்ங்கிறது 1/4 அப்ப 1/4 அப்படினா டிவைட் பை 4 நீங்க காம்பவுண்ட் ஹாஃப் இயர்லி அப்படினா டிவைட் பை 2 போறீங்களே அப்ப குவார்டர்னா டிவைட் பை 4 இப்ப 16 பை 4 னா எவ்வளவு ஆன்சர் 4% கண்டுபிடிச்சா போதும் லாஜிக்கலா பண்ணும்போது சரிங்களா அங்க அரை ஆண்டுக்கு டிவைட் பை 2 போறீங்களே அப்ப கால் ஆண்டுக்கு டிவைட் பை 4 இத மனக்கணக்கிலே பண்ணலாம் நீங்க 16% 4 பிரிச்சு எப்படி பிரிக்கலாம் 4 + 4 + 4 + 4 தானே 16 அப்ப ஒரு குவார்டர் அப்படிங்கிறது எவ்வளவு 4% தான் சரிங்களா சரி இது எப்படி லாஜிக்கலா பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ எனக்கு 1% எவ்வளவுனா 156.25 சரி இது 1% அப்ப 4% வந்தா இன்டு 4 சரியா அந்த 0.25 இன்டு 4 ங்கறத கடைசி சார் நீங்க 4 னா 4 தான் வந்துனா எவ்வளவு 1 ரூபாய் தானே அப்ப 0.25 இன்டு 4 ங்கறது 1 இப்போ 156 இன்டு 4 இது எவ்வளவு 6 4 = 24 5 + 24 = 24 ப்ளஸ் முதல் வருஷம் கட்டنا 625 க்கு ஒரு 4% பாருங்க 1% 6.25 சரிங்களா 1% 6.25 னா 4% எவ்வளவு மைண்ட்லயே தனித்தனியா பண்ணுங்க 6 இன்டு 4 24 0.25 இன்டு ஒரு 4 1 வரும் அப்ப 24 ஒரு 1 25 சரிங்களா அப்பனா 625 இன்டு 4 னு போடுங்க 2500 கிடைக்கும் 2 பாயிண்ட் தள்ளி வைப்பீங்க 2 பாயிண்ட் இருக்கலாம் சரியா அப்ப 25 ப்ளஸ் இதெல்லாம் 625 ஒரு 625 எவ்வளவு 1250 1250 க்கு 4% 1250 க்கு 1% எவ்வளவு 2 புள்ளி தள்ளி வச்சீங்கனா 1250 க்கு 2 புள்ளி தள்ளி வச்சா 12.5 1% 12.5 அப்படினா 2% 25 4% ங்கிறது 50 சரிங்களா அடுத்து 25 ஒன்னு மிச்சம் இல்லையா அப்ப 25 க்கு 4% எவ்வளவு 25 க்கு 1% 2 புள்ளி தள்ளி வச்சீங்கனா எவ்வளவு 0.25 0.25 ங்கிறது 1% அப்ப 4% 0.25 into 4 4 னா 4 தான் வந்துனா எவ்வளவு வரும் 1 ரூபாய் சரிங்களா இப்போ இத கூட்டணும்னா எவ்வளவு வரும் இது ஒரு 1875 இது ஒரு 50 ஒரு 25 ஒரு 75 இது ஒரு 1 அப்ப 10 11
பதினாலு பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு சரிங்களா. ஃபார்ம்னாலே அதே தான் கிடைச்சது. ஸோ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, காம்பவுண்ட் ஹாஃப் இயர்லி அப்படின்னா நம்ம டிவைட் பை டூ, காம்பவுண்ட் குவார்டர்லி அப்படின்னா டிவைட் பை ஃபோர் சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்கிற பிரின்சிபல் கேட்டிருக்காங்க, மொத்தமாக நமக்கு கிடைச்ச வட்டி முட்டி எவ்வளோனா 1632 ரூபா. இந்த வட்டி ரெண்டு வருஷத்தில் கிடைக்குது, வருஷத்துக்கு 4% இன்ட்ரெஸ்ட் போட்டாங்கன்னா இந்த அமௌண்ட்டுங்கிறது நமக்கு இந்த வட்டிங்கிறது கிடைக்குது. ஸோ இப்போ இந்த இதுலேருந்து பிரின்சிபல் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதுக்குன்னு தனி ஃபார்முலா கிடையாது, நமக்கு ஏற்கனவே இருக்கிற ஃபார்முலா வச்சு தான் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ நமக்கு முன்னாடியே தெரியும் மொத்த வட்டிங்கிறது எவ்வளவு அப்படின்னா, ஆரம்பத்தில் இருந்த அசல் சரியா, மொத்த தொகையிலிருந்து அசல் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை கழிச்சோம் அப்படின்னா அதுதான் என்னது வட்டி. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட்டாக ஃபார்முலா எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னா, இந்த அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா தான் என்னது, பி இன்ட்டு 1+R/100 ஹோல் பவர் என்ன சரிங்களா. அப்போ இந்த அமௌண்ட்டுக்கு இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பிரின்சிபல். அப்போ ரெண்டு இடத்துலையும் பிரின்சிபல் இருக்கு இல்லையா, காமன் எடுத்தோம் அப்படின்னா 1+R/100 சரிங்களா. இந்த பிரின்சிபல தனியாக காமன் எடுத்துக்கிட்டேன். இப்போ கொடுத்துருக்க டேட்டா அப்படி இருந்ததுனா, இன்ட்ரெஸ்ட் 1632 ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1+R/100 4% என்னங்கிறது ரெண்டு வருஷம் -1 இப்படி எழுதலாம். இதுக்கப்புறம் 1632 ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு இது எப்படி எழுதலாம், 104/100 ஹோல் ஸ்கொயர் -1 இப்படி எழுதலாமா. ஸோ இது எப்படி அடிக்கலாம், 104/100 ஃபோர் டேபிள் அடிக்கலாமா, 26/25 சரிங்களா. அப்போ இந்த ஸ்டெப் எப்படி எழுதலாம் அப்படின்னா, 1362 ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 26/25 ஹோல் ஸ்கொயர் -1 இப்படி எழுதலாமா. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், 26 ஸ்கொயர் எவ்வளோங்க, 676, 25 ஸ்கொயர் 625 -1 இப்படி எழுதலாமா சரிங்களா. இதுதான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்கொயர் நம்பரும் கியூப் நம்பரும் கண்டிப்பாக குறைஞ்சது 25 வரையுமே மனப்பாடம் பண்ணிக்கிங்க, கட்டாயமாக யூஸ் ஆகும். ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ணலாம், 1632 ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 676 - 625 ÷ 625 எழுதலாமா. ஸோ அடுத்த ஸ்டெப் இது ரெண்டு மைனஸ் பண்ணாலும் கிடைக்கும், 625 - 676 மைனஸ் பண்ணாலும் கிடைக்கும், 51 கிடைக்கும். ஸோ அப்போ 51/625 சரிங்களா. இப்போ நமக்கு என்ன தேவை, பிரின்சிபல் மட்டும் வேணும். அப்போ பிரின்சிபல் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டோம்னா, இந்த 625/51 இப்படி கீழே எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ 51 அடிக்கலாமா, 51 மூணு தடவை வந்துச்சுன்னா 153 வருமா சரியா, மிச்சம் 102 இருக்கும், அப்போ ரெண்டு மடங்கு. ஸோ இப்போ ஆன்சர் எவ்வளோ, 625 × 32 எவ்வளோங்க கிடைக்கும், கரெக்டாக பிரின்சிபல் எவ்வளோ கிடைக்கும், 20,000 ரூபா கிடைக்கும் சரிங்களா. ஸோ ஆன்சர் 20,000 சரிங்களா. இதே தான் நீங்கள் ஆப்ஷனில் ஏ கரெக்டாக, பி கரெக்டாக, சி கரெக்டானு செக் பண்ணாலும் கரெக்டாக தான் வரும் சரிங்களா. லாஜிக்கலாக பண்ணுறதா இருந்தால் இருக்கிற ஆப்ஷன்லேருந்து எடுத்து பண்ணலாம் சரிங்களா. இதுதான் புரியுதுலையா. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் 2400 ரூபாய்க்கு ரெண்டு வருஷத்துக்கு 5% வட்டி விதத்தில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்டர்ஸ் பாருங்க, 2 இயர்ஸ்க்கு நம்ம தனியாக ஃபார்முலா மனப்பாடம் பண்ண சொன்னோம், கண்டிப்பாக அதை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், நம்ம லாஜிக்கலாகவும் பண்ணலாம், பட் ஃபார்முலாவே கொஸ்டினாகவும் வந்திருக்கு டிஎன்பிசியில். நம்ம யூடியூப்ல இருக்க வேற ஒரு வீடியோ பாருங்க, இது தனியாகவே கொஸ்டின் போட்டிருப்போம் சரிங்களா. ஸோ இப்போ இந்த சமுக்கான ஃபார்முலா அப்படிங்கிறது என்னது, வித்தியாசம் கேட்டாங்க அப்படின்னா, டிஃபரெண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு 6/100 ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. அப்போ பிரின்சிபல் எவ்வளவு, 2400 ரூபாய்க்கு 5% 5/100 ஹோல் ஸ்கொயர் தான் என்ன பண்ணிக்கலாம், 5/100 ரெண்டு தான் எழுதிக்கலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா, 5 டேபிள் அடித்தோம் அப்படின்னா 1/20 சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் 0 0 அடி ஆகுமா, அப்போ 24/4 அதாவது 2 × 2 தானே. ஸோ 12 × 2 இது 6 × 2 சரிங்களா. ஸோ இப்போ ஆன்சர் 6 சரிங்களா. இந்த சம் ஃபார்முலா அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக வந்துருங்க. இதுக்கான ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா, நம்ம இந்த ஒரு சமயம் எப்படி 4 மெத்தடில் பண்ணலான்ட்டு நம்ம யூடியூப்ல கொடுத்துருக்கோம், அதை பாருங்க சரிங்களா. ஸோ இப்போ அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 கேட்டாங்க அப்படின்னா எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல பாருங்க, மொத்தம் 8000 ரூபாய்க்கு 3 வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%, அப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் அதே போன சமாதியே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்டர்ஸ் தான். இப்போ 2 இயர்ஸ்க்கு எப்படி ஃபார்முலா இருந்துச்சோ அதே மாதிரி 3 இயர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதே ஃபார்முலா தான் P × R/100 ஹோல் ஸ்கொயர். எக்ஸ்ட்ராவா என்ன வரும் அப்படின்னா, இந்த R/100 மட்டும் வரும் +3 சரியா, +3 இந்த டேம் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும், அது மட்டும் பாத்துக்கலாம். ஸோ டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் தான், ஒரு ஸ்டெப்ல ஆன்சர் கிடைச்சிடும். பிரின்சிபல் 8000 × R/100 6ங்கிறது 5/100 ஹோல் ஸ்கொயர்னால ரெண்டு தடவை வரும் சரிங்களா. அதே மாதிரி இங்க இந்த பிராக்கெட் இருக்கு இல்லையா, இது 6/100 அப்படின்னா என்ன வரும், 5/100 +3 இருக்குமா. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா
நினைக்கிறோம் அடுத்த கிளாஸ்ல நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டைம் அண்ட் ஒர்க் டாபிக்கை பார்க்கலாம் சரிங்களா தேங்க்யூ